பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை உலகம் முழுவதும் ஒரு பிரத்யேகமான நாளாக அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. உலக தற்கொலை தடுப்பு தினம். ஏன் அப்படி நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, உலக அளவில் இன்றைக்கு நிறைய பேர் வந்து தினந்தோறும் தற்கொலை பண்ணி மரித்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக வாலிபர்கள், இளம் பிள்ளைகள் தான் அதிகமாக தற்கொலை பண்ணி சாகிறாங்க என்று செய்தி வருகிறாரு. இது ரொம்ப வேதனையான ஒரு காரியம் தானே. அதனால தான் இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் கவனம் செலுத்த இந்த நாளை நியமிச்சிருக்கிறாங்க. இது என்ன காரணம்? சிலருடைய சோர்வு, சிலருக்குள்ள உண்டாகிற பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், இதெல்லாம் தற்கொலை எண்ணத்தை உண்டாக்கி விடுகிறாரு. டக்குன்னு ஒரு முடிவெடுத்துறாங்க. இந்த தோல்வியை தாங்க முடியல, ஏமாற்றத்தை தாங்க முடியல, அவமானத்தை தாங்க முடியல, செத்துடலாம். அது மரணம் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவரல, தற்கொலை உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவரல. தற்கொலை பண்ணிட்டா பிரச்சனை தீந்துருமா, அவமானம் போயிடுமா? ஒருவேளை நீங்கள் மறித்து போயிடுவீங்க, ஆனால் உங்களை சுற்றில இருக்கிற உறவுகள், குடும்பங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய அவமான வேதனை உண்டாகிவிடும். அப்போ இதுக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு பார்த்தா பிசாசு, சாத்தான். நம்ம வந்து காலத்துக்கு முன்னே செத்து போயிடணும், நம்முடைய தெய்வத்திட்டம் நம்மளை நிறைவேறக்கூடாது என்று சொல்லி சூழ்நிலைகளை வைத்து ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குகிறான். அதனால தான் தற்கொலை தூண்டுகிற ஒரு ஆவி கிரியை செய்கிறது. அந்த ஆவியை கடிந்து கொண்டது போன உடனே அந்த தற்கொலை எண்ணம் மாறிவிடும். ஆயிரக்கணக்கான பேர் இயேசு கிறிஸ்துவினால் இப்படி விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்னை எதற்காய் சிருஷ்டித்திருக்கிறார், நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். வேத புஸ்தகத்தில் 139 சங்கீதத்தில் மனிதனை தேவன் அழகாக கருவிலே உருவாக்கின விதங்களை எல்லாம் அவர் அனுபவித்து சொல்லுகிறார். நாம் அதிசயிக்கப்படத்தக்க விதமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று 139 சங்கீதம் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை சிருஷ்டிக்க எவ்வளோ அற்புதமாய் தாயின் கருவில் நம்மை உருவாக்கி நம்மை வெளியே கொண்டு வந்து நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து வாழ வைத்து நமக்கு ஒரு உறவுகளையெல்லாம் கொடுத்து நிறைய வாய்ப்புகளையெல்லாம் தந்து வைத்திருக்கிறார். எதற்காக? உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உங்கள் மூலமாக அவர் தன் காரியத்தை செய்ய விரும்புகிறார். சாத்தான் அதை அறிந்து உங்களை கெடுத்துறனோ அழிச்சிடணும், காலத்துக்கு முன்னே உங்களை சாக வைத்து விட வேண்டும் என்று சூழ்நிலைகள் மூலமாய் நெருக்கத்தை உண்டாக்குகிறான். நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்த உடனே, பயத்துக்கோ கவலைக்கோ சோர்வுக்கு இடம் கொடுத்த உடனே அவனுடைய சிந்தனையில போராடுகிறான், செத்து போயிரு செத்து போயிரு என்ற எண்ணத்தை உண்டாக்குகிறான். அது ஒரு தூண்டுகிற ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி. இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், என்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை வாழ வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார், நான் சோர்ந்து போக மாட்டேன், பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். அப்பாலே போ சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லி பாருங்க, இந்த ஆவி விலகிறோம், அந்த சிந்தை உங்களை விட்டு மாறிடும், ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும், நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும். அதனால இன்றைக்கு நீங்க வாழ்ந்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார், நீங்க சாகணும்னு கர்த்தர் விரும்பலை. அதனால இன்றைக்கு உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அவர். நீயே சாகணும், நான் மரித்து உயிரோடு எழுந்துட்டேன், உன் காலம் வரைக்கும் நீ வாழ்ந்திருக்கணும், சுகமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அப்படிதான் இயேசு விரும்புகிறார். அப்ப இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார், என் மகனே என் மகளே, நீயே தற்கொலை பண்ணி சாகணும்னு நினைக்கிற, நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னை பரிகசிக்கிற, ஏளனம் பண்ணுகிற அந்த மக்கள் மத்தியில, உன்னை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற, உனக்கு இந்த வெட்கத்தை கொண்டு வந்த இந்த உலகத்திலே நான் உன்னை தலை நிமிர்ந்த வாழ வைப்பேன், பயப்படாத, சோர்ந்து போகாத என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நீ தைரியமாக சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் தான் என்னை சிருஷ்டித்த தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், இந்த தற்கொலை என்னை இன்றைக்கோடு என்னை விட்டு மாறட்டும் அப்படின்னு ஜெபிக்கணும். அதை ஜெயித்தவங்க, அந்த தற்கொலை எண்ணத்தை மேற்கொண்டவங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிற மற்றவங்களுக்கு ஆட்சேபிக்கணும். சரியா இருதயத்தில் கை வைங்க. தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் இந்த தற்கொலை எண்ண போராட்டத்தில் கலங்கி கொண்டிருக்கிற இவருடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் வாழ வைக்கிற தேவன் அல்லவா,
தற்கொலை தூண்டுகிற போல்லாத ஆவியை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். அவருடைய சிந்தனைகளை விட்டு அந்த பொல்லாத ஆவி விலகட்டும். நீர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற அன்பருக்காய் நன்றி. யார் யார் இந்த செய்தியை கேட்கிறாங்களோ, ஆண்டவர், உங்களை சுற்றில் இருக்கிற மக்கள், எங்களை சுற்றில் வசிக்கிற மக்கள் மத்தியில் தற்கொலை போராட்டத்தோடு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். தற்கொலை தூண்டுகிற ஆவியனுடைய கிரியைகள் முடக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.